177.25 TMC தண்ணீர் தமிழகத்துக்கு வரவேண்டும் என்று சிறப்பான ஒரு தீர்ப்பு. அது ட்ரிபுனல் சொன்னது, நடுவரமண்டத்தில் சொன்னதைதான் அவர் மீண்டும் சொல்லிருக்கிறார்கள். அந்த ஸ்கீம் என்ற வார்த்தையை அவர்கள் நினைவுக்கு வருவதே அந்த ஆறுவாரம் கெடு முடிந்த பிறகு வருது. அவனால் தெரியலையா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்தோடே மத்திய அரசு கண்களுக்கு தெரியவில்லையா? சட்டமைச்சருக்கு தெரியவில்லையா? உலகம் சுற்றும் வாலிபனான மோடி அவர்களுக்கு தெரியவில்லையா? அவர் கண்ணுக்கு தெரியாது. என்ன விமானத்தில் போயிட்டுனால் தெரியாது. ஏன்னா அவர் தெரியலையா? தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கே. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? அங்கு பலமுறை விவசாயிகள் சென்று போராட்டம் நடத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை வந்து கூட பார்க்கல. ஆனா மத்தத்தில் பார்த்தா காரை விட்டு இறங்கி சவுதி அரேபியாவை எங்க போயிருந்தார் அண்மையில் பார்த்தேன். ஒரு வீடு ஒரு காணொலி காட்சி இறங்கி போறார் மக்கள்கிட்ட. செக்யூரிட்டி எல்லாம் பரபரப்புறன்னு ஓடுறாங்க பின்னாடி. ஏன் அங்க தானே இருந்தாங்க விவசாயிகள்? ஏன் நீங்க பாராளுமன்றத்தில் எதுல போய் வந்து பாக்கல? என்னையா உங்க பிரச்சனை? என்னால கொடுக்க முடியாதியா? கர்நாடகா தேர்தலா ஜெயிக்கணியா? போய் சொல்லுங்க. திராணிலியா உங்களுக்கு சொல்லுங்க. அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் இந்த தொல்லை பண்றீங்க? போங்க, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணித்தரேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி உங்க பிரச்சனையை கேளுங்க, அனுசரியாக பேசுங்கள், முடித்து வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு அழகு. அதை செய்யல. கேட்டா காரணங்கள் சொல்வார்கள். மோடி அவர்கள் 2ஆம் தேதி மே 2ஆம் தேதி அன்று மகாத்மா காந்தி அவர்களின் 150வது பிறந்த நாளை எப்படி கொண்டாடலாம் என்று முதலமைச்சர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். ஆக அனைத்து முதலமைச்சர்களும் கூடுகின்ற கூட்டத்திலே என் அன்பு அண்ணன் நமது மாநிலத்தின் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், நீங்கள் எனக்கு கருப்பு சட்டை அணிந்து செல்லுங்கள். எதற்காக நீங்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கீங்க கேட்டால், நாங்கள் பலமுறை உங்களை கேட்டு விட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்திலும் நாங்கள் கேட்டு விட்டோம். உங்களை அனைத்து கட்சி தலைவர்களும் சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், விவசாயத்தை காக்க வேண்டும், காவிரி நீர் எங்களுக்கு வந்தாக வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களை சந்தித்து இதை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லாமல் இருப்பதால் காந்தி மகாத்மா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவதை பற்றி நீங்கள் கருத்து கேட்கும் வேளையிலும் கூட நான் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் அவர்களே நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்களுக்கு ஒரு அழுத்தம் தாருங்கள். அந்த அழுத்தம் தரும்போதுதான் ஏற்கனவே சொன்னது போல, அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது போல, அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், அனைத்து கட்சியில் இருப்போர் அனைவரும் நாம் ராஜினாமா செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று. ஏதாச்சும் செய்யணும். இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு போராடினா தான் கிடைக்கும்னா, அனைத்துக்கும் போராட்டம் தான். மெரினா கடற்கரையிலே போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அன்பு சகோதரர்களே, தொடர் உண்ணாவிரதமாக மடியும் வரை உட்காருவோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வர முன்னா நோம்பு இருப்போம். அங்கு செத்து மடி வாண்டேன். நான் தயார், நீங்க தயாரா? அப்படி இருந்தாலும் வரும். அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பாங்க, இல்லாட்டி அமைக்க மாட்டாங்க. அந்த காவிரி மேலாண்மை அமைக்கும் வரை தொடர் உண்ணாவிரதம் நடக்க வேண்டும். அகிம்சை முறையில் போராட்டம் இருக்கணும். அது எந்த விதத்திலும் பொது சொத்துக்கு கலந்து விளைவிக்கின்ற சகோதரர்கள் சமத்துவ மக்கள் கட்சியில் இல்லை என்பதை பறைசாற்றும் வகையில் அந்த போராட்டம் நடக்க வேண்டும். செத்து மடிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா வருங்காலத்தில் நமது இளைய தலைமுறை, நம்ம வருங்கால சமுதாயம் திரும்பி பார்ப்பாங்க, நமக்காக போராடாம போயிட்டாங்களேன்னு காரி துப்புவாங்க. உண்மை துப்புவாங்க. சில பிழைகள் நடந்திருக்கலாம். இந்த கட்சி அப்படி பண்ணாங்க, அந்த கட்சியில் பண்ணனால்தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு. அது தேவையில்லை. நமக்கு தேவை இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பு. 2022 பெங்களூர்ல தண்ணியே இருக்காதுன்னு சொல்றாங்க. அது ஒரு அறிவிப்பு அண்மையில் வந்தது. தமிழகத்திலும் பிரச்சனை வரும். அப்ப 2022 தண்ணியே இல்லாத பெங்களூர் இருக்கும் போது நம்ம டீசாலினேஷன் பிளான்ட் வந்து சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னார், டீசாலினேஷன் பிளான் வந்து 100 மில்லி லிட்டர் தயாரிப்பதற்கு மீஞ்சூரில் 500 கோடி ரூபாய் செலவாகிறது. ஆக 500 கோடி ரூபாய் செலவழித்து நாம் டீசாலினேஷன் பிளான்ட் போனால் 200 இடத்துல போடணும் கிட்டத்தட்ட. நான் ஒரு கணக்கு போட்டேன், பிஎஸ்சி கணிதம் படித்ததனால் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். தமிழகத்தில் உள்ள தண்ணீர் பிரச்சனை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், டீசாலினேஷன் பிளான் சுத்திகரிப்பு ஆலை கொண்டு உருவாக்கி தந்தால் மீஞ்சூரில் இருக்கிற மாதிரியும் நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட 150,000 கோடி கணக்கு போட்டு பார்த்தேன். ஆக 150,000 கோடி நாம் செலவிட வேண்டும் என்று சொன்னால் தமிழக பட்ஜெட்டில் இடம் கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முற்போக்கு சிந்தனையாக ஏன் தனியாரை அழைக்கக்கூடாது? மீஞ்சூரில் கட்டியதும் தனியார் இருந்தாங்க. தனியாரை நாம் அழைத்து
பேசி ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் தமிழகத்திற்கு நீங்கள் வந்து இந்த ஆலையை அமைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு தண்ணீரை குறைந்த விலையில் கொடுத்து விடுங்கள், நாங்கள் மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் தீட்ட வேண்டிய சூழலிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர வேண்டும். உச்ச நீதிமன்றம் என்ன மரியாதை? அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் எல்லாம் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தாமல் இருந்தால் அப்ப யாருமே மதிக்க மாட்டாங்களே. சிறப்பாக செயல்படுகின்ற காவல்துறை நீங்க மதிக்க மாட்டீங்க. யாரே மதிக்க? சட்டத்தை நான் எதுக்கு மதிக்கணும்? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மத்திய அரசால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் நீங்க எதுக்கு மதிப்பீங்க? மக்கள் எதுக்கு மதிப்பாங்க? நீ முதல்ல செஞ்சு காட்டியா, நான் செய்யறேன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துவிடும். பிரிக்ஸ் நாடு என்று சொல்கின்றோம், முன்னேறி கொண்டிருக்கின்ற நாட்டின் வரிசையிலே நாமும் இருக்கின்றோம். பொருளாதார அடிப்படையில் நாம் அனைவரும் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார அடிப்படையை உயரும் போது நாளை அனைவரும் பொருளாதாரத்தில் உயர்ந்து விடுவோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் தங்க தட்டிருக்கும், உண்பதற்கு உணவில்லாது போகின்ற சூழல் உருவாகிவிடும் என்பதை சுட்டிக்காட்டும் அடிப்படையிலே விவசாயம்தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. விவசாயம் இல்லையே நாம் இல்லை. நாளை சாப்பாடு யாருமே தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். அன்பு சகோதரர் சீமான் பேசுகளை சொன்னார்கள், ஏன் தொழிற்சாலைகளை உருவாக்குவதை தடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், தொழில் வளத்தை ஏன் பெருக்க விடாமல் தடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் தொழிற்சாலை தொழிற்சாலைன்னு சொல்லி அனைத்து நாடுகளும் தொழிற்சாலையிலும் தொழிலாளியை உருவாக்குவதில் பயணித்து விட்டால் விவசாயத்தை யார் கவனிப்பா, சாப்பாடு யார் போடுவா என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் அடிப்படையிலும். ஏன்னா ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் விவசாயம் சிறப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் தமிழகம். தமிழகத்திலே விவசாயம் மிக அருமையாக நடந்து கொண்டிருந்த நாடு. அதான் சொன்ன, யானை கட்டி போரடித்த காலம் சென்று விட்டது, இனி பூனை கட்டி போரடித்தாலும் நடக்காது கூட. அந்தளவுக்கு விவசாயம் போயிட்டு இருக்கு. அதனால தான் எங்களுடைய தலையாய கொள்கை வீட்டுக்கு ஒரு விவசாயியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சமத்துவ மக்கள் கட்சியின் தலையாய கொள்கை. அனைத்து கிராமங்களையும் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடந்து, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் the infrastructure development should happen in the villages. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், கிராமப்புறங்களை நீங்கள் சீர்படுத்தினால் அது நாட்டை சீர்படுத்தி போல ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அந்த கிராமப்புறத்தில் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ரிவர்ஸ் மைக்ரேஷன். ஆக நகர்ப்புறத்திலிருந்து இளைஞர்கள், படித்தவர்கள், மாணவர்கள் அனைவரும் கிராமத்திற்கு சென்றால் அங்கு கட்டுமான பணிகள் சிறப்பாக நடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சிறப்பாக இருந்தால் அங்கு ஐடி படிக்கின்ற மாணவன், ஐடி கற்றுக்கொண்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய போகிறவன், அந்த ஐடி கம்பெனி அங்கே உருவாக்கிட்டோம்னா ஐடி வேலையும் பார்ப்பான், அவங்க அப்பா வச்சிருக்க விவசாயத்தையும் பார்ப்பான். விவசாயத்தை வந்து வித்துட்டு அந்த விலை நிலத்தை விற்க மாட்டார்கள். அந்த நிலைமைக்கு தள்ளுகின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு தொடர்ந்து பிரச்சனை தான். 1892 ஆம் ஆண்டே பிரச்சனை உருவாகிவிட்டது. மைசூர் மகாராஜாவிலிருந்து மெட்ராஸ் மாகாணம் இருக்கும்போது கூட இந்த தண்ணீருக்காக பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, தண்ணீர் பகிர்ந்து கொள்வதில் உள்ள பிரச்சனை அரசியல், வேறு எதுவும் கிடையாதுங்க. கர்நாடகாவில் நடக்கின்ற தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெறுகின்ற இயக்கம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருகிறோம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஆக எந்த கட்சி அங்கு வந்தாலும் சரி, இங்கு நான் பழமையை கிண்டத்தை செல்லவில்லை. அன்று நடந்ததை பற்றி சரித்திரத்தை நான் சென்று பார்க்கவில்லை. காரணம், சரித்திரத்தில் நடந்த பிழைகளை திருத்துகின்ற நேரம் என்று நான் நினைக்கின்றேன். நமக்கு வந்து கர்நாடக மாநிலத்தில் நமக்கு ஒன்றும் பகை கிடையாது. நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று நம்ம அசம்பிளியில் சொல்லுவோம். அது உண்மை என்று சொன்னால் நான் இங்கே பச்சை குத்திருக்கேன். இந்தியாவுடைய கொடியை தான் இங்கே பச்சை குத்திருக்கேன். இந்தியனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழகம் இந்தியாவில் தான் இருக்கிறதா என்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒதுக்கப்படுகின்றோம். எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒதுக்கப்படுகின்ற சூழல். ஏன் நீங்கள் வந்து சில பேர் என்ன கேட்குறாங்க, நியூட்டினா வந்தால் எதுக்குறீங்க, கேள் வந்தால் எதுக்குறீங்க, நெடுவாசல் பிரச்சனை, கதிராமங்கலம் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, ஏன் இதெல்லாம் வரவே கூடாதா, எதற்கெடுத்தாலும் போராட்டம் தானா என்று கேட்டால் மக்கள் உங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். நீங்கள் எதை செய்தாலும் தவறாக செய்வீர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நம்பகத்தன்மை இழந்து விட்டீர்கள். நீங்கள் சொல்றதெல்லாம் இப்போ மத்திய அரசு எதையும் செய்யலை. நான் சீக்கிரமாக வெள்ளச்சட்டை மாட்டணும்னா அவங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். அது அமைக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த கர்நாடகா தேர்தல் முடிஞ்சாலும் வராது. ஆனால் இதற்கு ஒரே வழி,
போராட்டம் மட்டும்தான் என்று சொல்லி